படம் சுத்த மோசம். நல்லா இல்ல, எதுவுமே இல்ல, எது நல்லா இல்ல, பாந்த நிஜம் பாந்த ஆனால் நல்லாவே இல்லை. நான் படம் மைக் டைசன் எடுத்து வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஃபைட்ரு, மற்ற படம் எடுத்துடாமல் எடுத்து வச்சிருக்காங்க, கேவலமாக இருக்குது. ஆனால் என்னடா அவர் எவ்வளோ பெரிய ஃபைட்ருண்ணா, என்ன எவ்வளோ பெரிய ஆள் எடுத்துகிட்டு வந்து சும்மா இவெல்லாம் அடிச்சதுக்கு அவர் விழுந்துருவாரா? இவெல்லாம் ஒரு ஆளு புண்டை, அதை போய் எடுத்து வச்சிருக்காங்க. மைக் டைசனே அடிக்கிறாரு அவர். இவர் அவ்வளோ பெரிய ஆளு புண்ட மாதிரி பயங்கரமாக இருக்கா? ஐயா ஓகே ஓகே ப்ரோ, ஓகே நார்மல் ஆவரேஜ் ப்ரோ. ఏం బాలేదన్న సినిమా పూరి జగన్నాథ్ ఫిలిమే కాదు ఇది అసలు. Where came from Puri Jagannath, but this is not his mark. It's not a Puri Jagannath film. Bro, 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 bro. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஆ காமெடி நல்லா இருக்கு ப்ரோ, காமெடி காமெடி நல்லா இருக்கு. லவ் சீக்வன்ஸ் கம்மி தான் இருக்குங்க ப்ரோ. குப்பைங்க ஒன்றுமே இல்லைங்க படத்தில். மைக் டைசனெலாம் வச்சு காமெடி பண்ணிட்டு போய் போகிறாங்க. மைக் டைசன் வந்து என்ன சொல்கிறது, ஆமாம் ஆமாங்க, பயங்கரமாக ஒன்றுமே இல்லைங்க. சும்மா எல்லாமே சொல்லலாம், நான் என்ன வேணால் சொல்லலாம். இதில் வந்து அஜித் வராரு, விஜய் வராருன்னு கூட நான் சொல்ல முடியும். ஒன்றுமே கிடையாதுங்க படம், செம்ம குப்பை. இந்த மாதிரி ஒரு படம் பூரி ஜெகநாத் கிட்டேருந்து எதிர்பார்க்கல. ஏன்னா லாஸ்ட் டைம் பிஸ்னஸ் மேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஆஃப்கோர்ஸ் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், அதெல்லாம் வந்தோம்னா. ஆனால் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க, படம் போர் அடிக்குது. மைக் டைசனை போட்டு அவர் சொல்கிற பாருங்கள், இவர் அவர் வந்து தோற்று போகிறாரு. ஆமாம், ஒரு அடியில் அவங்க காலி ஆகிடுவாங்க, என்னதான் மசில்ஸ் வச்சுருந்தாலும். அதாவது ஹீரோயிசமில் நம்பி படம் எடுக்கக்கூடாதுங்க ஒன்று. ரெண்டாவது, என்ன தான் ஹீரோ ஒர்க் அவுட் பண்ணாலும் படம் நல்லா இல்லைனா படம் நல்லா இல்லை, ஒன்றுமே கிடையாது, கதையே கிடையாது. ஆ படம் குப்பை. ஏன் ஹீரோயின் தாங்க படத்துக்கு பெரிய மைனஸ், நீங்கள் வேறு படம் பார்க்குற மாதிரியே இல்லைங்க. சாரி, அதான் சொல்கிறேன், ஒரு ஆள் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒன்றுமே, ஒரே ஒரு ஆள் எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு அவன் மசில், ஒரு ஹீரோ மசில் ஏற்றுறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. ஒரு படத்துக்கு கதை முக்கியம், ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ நல்லா இல்லை ப்ரோ, சாங்லாம் வேஸ்ட்டு ப்ரோ, சுத்தமாக வேஸ்ட்டு. எதுக்கு எதுக்கு மார்க் ஆண்ட்ரன்ஸ்லாம் தேவையில்லாத படம். பத்ரி படமே பார்த்துருக்கலாம், பத்ரி படம்லாம் பயங்கரம் படம் ப்ரோ. பத்ரி பயங்கரமாக இருக்கும், அப்பயே அப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, இது ஓவர் ஓவராக சொல்லி படம் வேஸ்ட்டு ப்ரோ. ஜெயதேவரண்டா எதுக்கு தான் இந்த படத்தை சூஸ் பண்ணான்னு தெரியல, நல்லா சூஸ் பண்ணியிருக்கலாம். ஹீரோயின்லாம் வேஸ்ட்டு ப்ரோ, ஹீரோயின்லாம் பார்த்ததுலேயே மொக்க ஹீரோயின் ப்ரோ. காமெடி ஒன்றுமே இல்லை ப்ரோ. மற்றபடி ரம்யா கிருஷ்ணனை தவிர ஒன்றுமே கேரக்டர் கிடையாது, எல்லாம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது படம். என்டையர் படமே ஆர்டிஃபிஷியல், வேறு ஒன்றுமே கிடையாது.